வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப்தமிழ் நண்பன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது தொடரால் குறிக்கப்படும் சான்றோர்கள். சில சான்றோர்களை சில தொடர்களை சொல்லி நாம் வந்து புகழ்ந்து சொல்லுவோம். அந்த மாதிரி இன்றைக்கி பல சான்றோர்களுடைய அந்த தொடர்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிற அறிஞர் கபிலர். இவர் வந்து குறிஞ்சி பாடுவதில் வல்லவர், அதனால் குறிஞ்சிக்கோர் கபிலர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விருத்தப்பா பாடல் பாடுவதில் வல்லவராக இருந்ததுனால விருத்தம் பாட வல்லவர் அப்படின்ற சிறப்பு பேரும் இவருக்கு உண்டு. அதே மாதிரி ஒட்டக்குத்தர் பார்த்தீங்கன்னா உலா பாட வல்லவர், அதாவது உலா பாடுவதில் சிறந்தவர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கோவை பாடுவதிலும் வல்லவர், அந்தாதி பாட வல்லவர், இந்த மாதிரி பல புகழ்ச்சி பெயர்கள் இவருக்கு வந்து உண்டு. அதே போல் கலம்பகம் அப்படின்னு சொன்னாவே இரட்டையர்கள் தான் நினைவு கூறுவாங்க. கலம்பகம் பாடுவதில் வல்லவர்கள் இரட்டையர்கள் இளம் சூரியன் முது சூரியன்ட்டு ரெண்டு பேர், அவங்கள தான் சொல்லுவாங்க இரட்டையர்கள்ட்டு. அதே மாதிரி பரணி அப்படின்னாவே ஜெயங்கொண்டர், வெண்பா பாடுவதில் வல்லவர் புகழேந்தி, வசைப்பாட வல்லவர் காலமேக புலவர். அதுபோல் ஆசு பாட வல்லவர், ஆசுகவி பாட வல்லவர் காலமேக புலவர். மகாகவி என்று அழைக்கப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் தெரியும் பாரதியார். அது மட்டும் இல்லாமல் தேசிய கவின்னு சொல்லுவாங்க, விடுதலை கவி அப்படின்னும் புகழ்ந்து பாரதியாரை சொல்லுவாங்க. பாரதிதாசனை பார்த்திங்கன்னா புரட்சி கவி, புதுமை கவி, இயற்கை கவி இப்படிலாம் வந்து தொடர்களை சொல்லி அழைப்பாங்க. அதே போல் இயற்கை கவிதை தந்த கவி அப்படின்னு சொன்னால் ரவீந்திரநாத் தாகூர். காந்திய கவின்னா ராமலிங்க பிள்ளை, அவருக்கு நாமக்கல் கவின்ற பேரும் உண்டு. அதனால தான் நம்ம சேர்த்து நாமக்கல் வே ராமலிங்கம் சொல்லுவோம். அதே மாதிரி ஓமை கவி அப்படின்னா சுரதா, குழந்தை கவின்னா அழ வள்ளியப்பா அவர்கள், பொது உடைமை கவி அப்படின்னா நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். பொது உடைமை கருத்துக்களை நிறையவே வந்து தன்னுடைய பாடல்கள் மூலமாக பரப்பியிருக்காரு, அதனால் பொது உடைமை கவி அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. அடுத்த தத்துவ கவி அப்படின்ட்டு திருமூலரை அழைப்பாங்க. சந்த கவி அப்படின்னா அருணகிரிநாதர், அவருடைய பாடல்களில் சந்தம் நிறைந்திருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி சன்மார்க்க கவின்னா ராமலிங்கடிகளார். கவிமணி என்று அழைக்கப்படக்கூடியவர் தேசிய விநாயகம் பிள்ளை. பண்டிதமணி என்று அழைக்கப்படக்கூடியவர் கதிரேச செட்டியார். கவி அரசு அப்படின்னாவே கண்ணதாசன், கவி பேரரசு நம்ம வைரமுத்துவை சொல்லுவோம். அதே மாதிரி கவியரசுன்ட்டு காமராசன் அவர்களையும் குறிப்பிடுவாங்க. கவிக்கோ என்று அழைக்கப்படக்கூடியவர் அப்துல் ரஹ்மான். பெருங்கவிக்கோ என்று அழைக்கப்படக்கூடியவர் சேதுராமன் அவர்கள். கவிக்குயில் அப்படின்ட்டு சரோஜினி நாயுடு அவர்களை அழைப்பாங்க. அதே போல் சுயமரியாதை இயக்கம் எல்லாருக்குமே வந்து தெரியலையே, அந்த மாதிரி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி அதை சிறப்பாக நடத்தியவர், அந்த சுயமரியாதை இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் ஈவே ரா அவர்கள். அதே மாதிரி தன்மான இயக்க தந்தையினும் ஈவே ராவை அழைப்பாங்க. அடுத்து நம்ம இலக்கியத்து பக்கம் வந்தோம்னா நாவல் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் மாயூரம் யதநாயக பிள்ளை. சிறுகதை இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் வாவேசு ஐயர், அதாவது வே சுப்பிரமணிய ஐயர். புதுக்கவிதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா புதுக்கவிதையினுடைய முன்னோடி என்று அழைக்கப்படக்கூடியவர் பாரதியார். சிலர் புதுக்கவிதையின் தந்தையினும் பாரதியாரை சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து புதுக்கவிதையினுடைய முன்னோடி பாரதியார் அப்படின்னும், புதுக்கவிதையின் தந்தை அப்படின்ட்டு நா பிச்சைமூர்த்தி அவர்களை சொல்லுவாங்க. சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவரும் பாரதியார் தான். அதே மாதிரி நாடகத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள். தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கி நடத்திய மறைமலை அடிகளார் அவர்களை தனித்தமிழ் இயக்க தந்தைன்னு சொல்லுவாங்க. அடுத்து தமிழர் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் சீபா ஆதித்தனார். கலை தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் கருமுத்து தியாகராஜ செட்டியார். தொழிலாளர் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் திருவிகாய்கிற திருவி கல்யாண சுந்தரம். அதே மாதிரி நாடக பேராசிரியர் என்று அழைக்கப்படக்கூடியவர் பம்மல் சம்பந்த முதலியார். நாடக காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எதுனா சிலப்பதிகாரம். அதில் மாதவியுடைய ஆடல் ரொம்ப சிறப்பானதாக அமைஞ்சிருக்கும். ஒவ்வொரு காட்சியுமே நம்ம நாடகம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும், அதனால் சிலப்பதிகாரத்துக்கு நாடக காப்பியம் என்ற ஒரு பெயரும் உண்டு. அதே போல் நடிகவேல் என்று அழைக்கப்படக்கூடியவர் எம் ஆர் ராதா. நடிகர் தினம் உங்களுக்கு தெரியும், சிவாஜி கணேசன் அவர்கள். கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள். முத்தமிழ் காவலர் என்ற தொடர் கி ஆபி விஸ்வநாதன் அவர்களை குறிக்கும். தமிழிசை காவலர் என்று அழைக்கப்படக்கூடியவர் ராஜா அண்ணாமலை செட்டியார். அதே மாதிரி ஆட்சி மொழி காவலர் என்று அழைக்கப்பட்டவர் ராமலிங்கனார். தமிழ்த்தென்றல் என்று அழைக்கப்படக்கூடியவர் திருவிக்கா அவர்கள். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடியவர் உவேசா, உவே சாமிநாத ஐயர். தமிழ் மாணவர் என்று தன்னை அழைத்து கொண்டவர் ஜியு போப் அவர்கள். தமிழ் அறிஞர் அப்படின்னாவே கிவா ஜெகநாதன் அவர்களை குறிக்கும்.
அதேமாதிரி தமிழர் தலைவர் அப்படின்னு சொன்னால் ஈவேரா அவர்களை குறிக்கும். கப்பலோட்டி தமிழன் வஉசி, செக்கிழுத்து செம்மல் வஉசி, தமிழ்நாட்டின் சுதேசி இயக்கத்தந்தை வஉசி அவர்கள். அதுபோல் இந்திய நாட்டின் சாக்ரட்டிஸ் அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள், ஈவேரா அவர்களை குறிக்கும். அதேபோல் தென்னாட்டு பெர்னாச்சா அப்படின்னு சொல்லுவாங்க, யாருன்னா அண்ணா அவர்கள். தமிழ்நாட்டுடைய பெர்னாச்சா அப்படின்னா மு வரதராசனார். இலக்கியங்கள் சிறுகதை இலக்கியம் சார்ந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டுடைய மாப்பாசான் அப்படின்ட்டு புதுமை பித்தன் அவர்களை குறிப்பிடுவாங்க. கவிதையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ் ஒர்த் அப்படின்ட்டு வாணிதாசன் அவர்களை குறிப்பிடுவாங்க. அதேமாதிரி சிலம்பு செல்வர்ன்ட்டு மாப்போ சிவஞானம் அவர்களை குறிப்பாங்க. சொல்லின் செல்வர்ன்ட்டு ராபி சேதுப்பிள்ளை அவர்களை குறிப்பாங்க. பக்தி இலக்கியம் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா வைணவம் தந்த செல்வி அப்படின்னு ஆண்டாளை வர்ணிப்பாங்க. தாண்டகவேந்தர் என்று அழைக்கப்படக்கூடியவர் திருநாவுக்கரசர். வியாக்கியான சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படக்கூடியவர் பெரியவாச்சான் பிள்ளை. நவீன கம்பர்ன்ட்டு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களை குறிப்பிடுவாங்க. கிறித்துவ கம்பர்ன்ட்டு எச் ஏ கிருஷ்ண பிள்ளை அவர்களை குறிப்பிடுவாங்க. மகா வித்வான் என்கிற அந்த பெயருக்கு உரியவர் பொதுவாக வந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களை குறிக்கும். அதே போல் நாவலர் அப்படின்னா சோமசுந்தரம் பிள்ளை அவர்களை குறிக்கும். சைவத்தை பரப்பிய சேக்கிழார் அவர்களை தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் காரைக்கால் அம்மையார், அம்மை அம்மா என்று சிவபெருமானால் அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையாரை அம்மை அப்படின்னு அழைப்பாங்க. அதே போல் பேயார், எனக்கு பேய் உருவம் வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொண்ட காரைக்கால் அம்மையார் அவர்களை பேயார் அப்படின்னும் அழைப்பாங்க. அதே போல் இன்னும் அரசியல் தலைவர்கள், பிற தமிழ் சான்றோர்களுக்கு வந்து நிறைய பேர்களை தொடர்களாக கொடுத்து அழைப்பாங்க. மூதறிஞ்சனா ராஜாஜி, அதாவது ராஜகோபால் ஆச்சாரி அவர் தான் ராஜாஜின்னு சொல்லுவாங்க. சதாவதானி அப்படின்ட்டு செய்கு தம்பி பாவலர் அவர்களை அழைப்பாங்க. அதாவது ஒரே நேரத்தில் 100 கவனங்களை செய்யக்கூடியவர், கவனகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திறமை பெற்றவர் செய்கு தம்பி பாவலர் அவர்கள். அதுமாதிரி அஷ்டாவதானி அப்படின்னா ராமையா பிள்ளை, அஷ்டம்னா 8 அர்த்தம், 8 கவனங்களை ஒரே நேரத்தில் செய்யக்கூடியவர். அதே போல் இசைக்குயில் அப்படின்னா சுப்புலட்சுமி. மொழி ஞாயிறு அப்படின்னா தேவனேய பாவனர். பாவலர் ஏறு என்று அழைக்கப்படக்கூடியவர் பெருஞ்சித்தனார். பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படக்கூடியவர் கா அப்பாதுரையார். சிலம்பொலி செல்லப்பன், சிலம்பொலினாவே செல்லப்பன் அவர்களை குறிக்கும். உரையாசிரியர்னாவே இளம்பூர்னாரை குறிக்கும். அண்ணல்னா காந்தி, கர்மவீரன்னா காமராஜர். இது போல் வாக்குக்கு அருணகிரி, கருணைக்கு அருணகிரி, சிற்பி அப்படின்னா பாலசுப்பிரமணியன், மீரான்னா மீ ராஜேந்திரன். இப்படி அப்படியே நீண்டு கொண்டே போகும். இந்த மாதிரி தொடரால் அழைக்கப்படக்கூடிய சான்றோர்கள் பலர் இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்த எல்லாமே வந்து எல்லா தொடர்களும் உங்களுக்கு பயனுள்ள தொடர்களாக அமைஞ்சிருக்கும். அந்த தொடர்களால் குறிக்கப்பட்ட சான்றோர்கள் யார் யார் என்பதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இது நான் கொஞ்சம் வேகமாக தான் சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க மீண்டும் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு உங்களுடைய ஐயங்களை போக்கிக் கொள்ளலாம். இன்னும் இது போல் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நன்றி நண்பர்களே, இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.